ஒரு காங்கிரஸ் தலைமையிலான கர்நாடக அரசுன்னு போடுறதுக்கு வக்கு இல்லை, துப்பு இல்லை அந்த தீர்மானத்தில். அப்புறம் இடம் உங்களுக்கு வந்து இது அவ்வளோ தில்லு, ஒரு தில்லும் கிடையாது, ஒரு வில்லும் கிடையாது. நேற்று கூட சரி இஸ்லாமிய அமைப்புகள் எஸ்டிபியில் சந்திச்சிருக்காங்க இல்லையா, சந்திச்சிருக்காங்க இல்லையா, அப்போ அவங்க உணர்ந்து தானே இன்றைக்கி சந்திச்சிருக்காங்க. அதில் யார் வந்து நண்பன் யார் எதிரின்னு இஸ்லாமிய மக்கள் தெரியும். அதனால் இப்போ இதை பொறுத்தவரை வந்து ஒரு திமுகவுடைய தூண்டுகோல் அடிப்படையில் தான் சில பேருடைய வாய்ஸாக இருக்குது. அதாவது இஸ் மாஸ்டர் வாய்ஸ் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி கமல் சிரிக்கிறவர் இஸ் மாஸ்டர் வாய்ஸ், அது மாதிரி அதெல்லாம் எடுபட போகிறது கிடையாது. அதனால் கண்டிப்பாக வந்து இஸ்லாமிய மக்களுடைய அந்த வாக்குகள் என்பது, கிறிஸ்தவ வாக்கு கிறிஸ்தவ மக்களுடைய வாக்குகள் என்பது, சிறுபான்மையின மக்கள் வாக்குகள் என்பது கண்டிப்பாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக எங்களுடைய தலைமையான கூட்டணிக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அது இப்போ உதாரணத்துக்கு ஏற்கனவே பல்வேறு வகைகளை வந்து பார்த்தீங்கன்னா, உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பாதுகாப்புன்றது முக்கியம். ஸோ அது உணர்ந்திருக்காங்க அதிமுக ஆட்சியில் நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்றது. ஸோ முதல்ல வந்து வாழக்கூடிய ஒரு ஒரு உரிமை ஒன்று இல்லையா, அந்த வாழக்கூடிய உரிமை தான். 2021 இப்போ தேர்தல் நடந்தது, தேனும் பாலும் ஆறு ஓடும் தமிழ்நாட்டில். அப்படியே சிறுபான்மை மக்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பெரிய ஏற்றம் வருவாங்க, அப்படி இஸ்லாமிய மக்கள்லாம் பெரிய அளவுக்கு ஏற்றம் வருவாங்க. இன்றைக்கி எல்லாம் ஏற்றம் ஏற்றம் ஆயிடுச்சா, இன்றைக்கி ஏற்றம் ஆயிடுச்சா, அந்த குடும்பம் தான் இன்றைக்கி ஏற்றம் ஆச்சு ஒழிய, இன்றைக்கி எந்த ஒரு சிறுபான்மை மக்கள் வந்து அவங்க பொருளாதாரத்தில் ஏற்றம் பெறுவதற்கு என்ன திட்டங்கள் கொண்டு வந்தாங்க, கல்வி ரீதியாக ஏற்றம் பெறுவதற்கு என்ன திட்டங்கள் கொண்டு வந்தாங்க, இல்லை வந்து சமூக ரீதியான ஏற்றம் பெறுவதற்கு என்ன திட்டம் கொண்டு வந்தாங்க, ஒன்றுமே இல்லை. அதனால் இன்றைக்கி அவர் கிட்ட இருக்கிற அந்த கட்சியை வச்சு இன்றைக்கி வந்து அந்த கருத்தை ஒரு ஒரு பெரிய அளவுக்கு அச்சமாகி போச்சு. இன்றைக்கி அந்த அச்சம் என்னென்னா, இன்றைக்கி ஒரு அதாவது ஒரு சர்வாதிகாரியாக வந்து கூட்டணி கட்சிகளை வந்து அப்படியே தான் சொல்கிறது தான் கேட்கணும் அடிமைன்ற மாதிரி வச்சுருந்தாரு. இப்போ எல்லாம் தலை நிமிட ஆரம்பிச்சிட்டாங்க, கேட்குற சீட்டு கொடுக்குறே இல்லையா, கேட்குற இடம் கொடுக்குறே இல்லையா, இல்லைனா வந்து ஆளை விடு நான் போகிறேன், அப்போ ஆப்ஷன் எங்கிட்ட தான் வரணும். அதனால் வந்து கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து கட்சி முடிவு செய்யும், புரியுதுங்களா, அதாவது ரைட் டைமில் யார் யாரை சேர்க்கறது எப்படி வியூங்கள் எல்லாமே கட்சி முடிவு செய்யும்.